ராமசாமி, இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து கைது கரெக்டா அப்படின்ற கேள்வி அந்த புள்ளியில் தொடங்கி விடுதலை செய்யணும்னு சொல்லி ஆட்கொணர்வு மனு வரைக்கும் போய் கிட்டத்தட்ட ரெண்டு பெஞ்சு கிட்ட நம்ம ஒரு இந்த மூன்று மாதத்தில் எக்கச்சக்க கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் பார்த்து இன்னைக்கு இறுதியாக வாட் எவர் இடி ஹாஸ் டன் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நாள் கஸ்டடினு சொல்லியிருக்காங்க. இதை முத கட்டமாக நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஸோ நான் வந்து மூணு பார்வையை எடுத்துக்கிறேன். ஒன்று, வழக்கறிஞராக மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதலிருந்தே திமுக இல்லை செந்தில் பாலாஜி அவர்களை சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து இந்த அரெஸ்ட் அப்படின்றதே தவறாக செய்யப்பட்டது, அதற்கான பவர்ஸ் இல்லை, செய்யப்பட்ட முறை தவறு, அதற்கப்புறம் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் ட்ரீட் பண்ணது தவறு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தை என்னதை வந்து சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல அரெஸ்ட் பண்ணுறதுக்கான உரிமையும் பவர்ஸும் இடிக்கு இருக்குது, இரண்டாவது அவர்கள் பண்ண முறை சரி, அவங்க பண்ண முறையை வந்து சரி அப்படின்னு ரிமாண்ட் ஆர்டர் போட்ட பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜும் அதை சரின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க, பிஜேவும் அதை ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மூணாவது அவங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதற்கப்புறமா நடந்த ப்ரொசீஜர் ப்ராசஸ், அவர் கொடுக்க வேண்டிய மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறமா அவர் கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தது, அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த ஹியூமானிட்டேரியன் கன்சிடரேஷன், இது எல்லாமே சரி அப்படின்றத உச்சநீதிமன்றம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது முதல்ல. ஸோ அதனால அரசியல் சார்ந்து இடி மேலே ஒரு துறையாக வைக்கப்படுற குற்றச்சாட்டுகளை வந்து நம்ம தவறு அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சினால் மட்டும்தான் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இரண்டாவது விஷயம், செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும் தனியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஒரு டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குது, அது கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் இருக்கலாம் இல்லை திமுகவுக்கும் இருக்கலாம். கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து 2013-14 அவரோட அரஸ்ட்டை கேட்டாங்க, அவரோட ரெசிக்னேஷனை கேட்டாங்க. இது இல்லாமல் கம்யூனிஸ்ட் பார்ட்டி நாடு முழுக்க இருக்கட்டுறேன், அமித்ஷா அவர்களை எடுத்துக்கலாம், இல்லை வெஸ்ட் பெங்காலில் இன்றைக்கி மம்தா பானர்ஜி அவங்க கவர்மெண்ட்டில் இருக்க எம்எல்ஏ மேலே ஏதாவது ஒரு தவறு வந்தால், இல்லை ஒரு கவுன்சிலர் மேலே இல்லை பஞ்சாயத்து தலைவர் மேலே வந்தால் கூட அவர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க கூட்டணியில் இருக்கனால ஒருத்தர் தவறு செய்தார் அப்படின்றதுனால இன்றைக்கி அவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வெஸ்ட் பெங்காலில் கேட்குறது தவறா இல்லை தமிழ்நாட்டில் கேட்குறது தவறா அப்படின்னு எனக்கு தெரியல. இது ஒன்று. ரெண்டாவது, முதலமைச்சர் எடுத்துப்போம், அவரோட டபுள் ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்ப்போம். 2013 அவரும் வந்து இவரோட ரெசிக்னேஷனை கேட்டார். இன்னைக்கு வந்து அன்னைக்கு தவறு செய்தவர் இன்னைக்கு தவறு செய்யலையா அப்படின்றது தெரியல, இல்லை அன்னைக்கு செஞ்ச அதே தவறுக்கு எதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க, இன்னைக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதுக்கான ஆக்ஷன் எடுத்தா இல்லை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விடியல் அரசு தரணும் மக்களுக்கு அப்படின்னு ஒரு ப்ராமிஸோட வந்தவங்க, இன்னைக்கு அந்த விடியல் வந்து அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது மட்டும்தான் விடியல் நினைக்கிறாங்களா, இல்லை விடியல் அவர்களுக்கா மக்களுக்கா புரிஞ்சுக்கிறேன். பட் நீங்க பேசும்போது விஷயம் சொன்னீங்க, காழ்ப்புணர்ச்சியால் எதிர்கட்சிகள் இப்படி சொல்றாங்கன்னு. பட் ஒரு விஷயம் என்னன்னா, பரவலா சொல்லக்கூடிய விஷயம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம், நம்மளே விவாதிச்சிருக்கோம், பாஜக ஆளுகின்ற மாநிலம், பாஜக ஆளாத மாநிலங்கள், கவர்னர் அவருடைய செயல்பாடுகள் எப்படி வந்து பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கு. ஸோ ஒண்ணு, அதே மாதிரிதான் இங்கேயும் அவர் சொல்லக்கூடிய அங்க போய் சேர்ந்தா புனிதராயிடுறாங்க. செந்தில் பாலாஜி போன்றவர்களோ இல்ல இந்த மாதிரியான மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கானால இருக்கிறவங்களுக்கோ இல்ல டெல்லியோ அங்க மட்டுமே இந்த இடி அப்படின்றது வந்து ரொம்ப முனைப்பா இருக்கு, ரேடார் அங்கதான் ரொம்ப பெருசா ஆனா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன தவறு அப்படின்னா, அவர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விஷயம் தான் தவறா இருக்கு. மொத்தம் இடி இன்னைக்கு வரைக்கும் ஃபைல் பண்ணிருக்க கேஸ் வந்து 1596 கேசஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுல 25 கேஸ் வந்து ட்ரையல் கன்க்ளூட் ஆயிருக்கு, 24 கன்க்ளூஷன் அடைஞ்சிருக்கு. கன்க்ளூஷன் என்ன, கன்விக்ஷனில் இருக்குது 24. ஸோ அப்படின்னா 96% கன்விக்ஷன் ரேட் ட்ரையல் முடிஞ்சதில், மற்றதெல்லாம் இன்னும் ட்ரையல் பெண்டிங்காக இருக்குது. அது தவறாக போடப்பட்டது அப்படின்னா குவாஷுக்கு, இவங்க போட்ட மாதிரியே குவாஷுக்கோ இல்லை தவறாக புனையப்பட்டது அப்படின்னு போயிருந்தால் குவாஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் எந்த கேஸும் குவாஷ் ஆகலை. ஸோ ரிமைனிங் கேசஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றதான் நீதிமன்றத்தோட அண்டர்ஸ்டாண்டிங். ஒன் டூ, ஏன் டைம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மாதிரி மற்றவர்களும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் ஸ்டேஜில் இருந்தே அவங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு வரதுக்கான அந்த பழக்கங்கள் இருக்குது. அப்படின்ற போது அந்த என்கொயரி கம்ப்ளீட் ஆகிறதுக்கான நேரம் அதிகமாகிடுது, அதுக்கப்புறம் அந்த சார்ஜ் ஷீட் பண்ணப்பட்டு ட்ரையலுக்கு கன்க்ளூஷன் ஆகணும் அப்படின்ற போது டைம் ஆகுது. அவங்க வந்து அந்த ட்ரையல் முடியவே இல்லை அப்படின்னு சொன்னால் தவறு. ஏன்னா 25 கேஸ் ட்ரையல் கம்ப்ளீட் ஆனதுல 24 கன்விக்ஷன், 96 வேற எந்த கிரிமினல் ப்ரொசீஜரையும் எடுத்துக்கிட்டோம்னா, வேற எந்த பீனல் சட்டத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவில் ஹையஸ்ட் கன்விக்ஷன் ரேட் அப்படின்னா பிஎம்எல்ஏல தான் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு, இடியோட இன்வெஸ்டிகேஷன் இருக்குன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல ஒரே ஒரு இது மட்டும், அவர்கள் வந்து தனித்தனியா தலைவர்களை சொல்றதுனால நான் அதை எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஹேமந்தோ பிஸ்வ சர்மா அவர்கள் வந்து அசாம்ல சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க, அங்க ட்ரையல் விடப்படல, அவர் மேல ட்ரையல் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அவருக்கு தார்மீக வந்துட்டுதான் இருக்கு. குற்றச்சாட்டு இருக்குல்ல, அஜித் பவார் வந்து அவர் வந்து கட்சி மாறினார் மாறல அப்படின்றதெல்லாம் இல்ல, அவர் மேல இடி என்கொயரி நடந்துகிட்டே இந்தியாவுடைய. இன்னொன்னு என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு இது இல்லாம அஜித் பவார், ஹேமந்தோ பிஸ்வ சர்மா எல்லாருமே என்கொயரியில பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் செந்தில் பாலாஜி நான் என்கொயரியில பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டேன் அப்படி இல்ல. அஞ்சு பேர் அப்படின்னா அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க இவர தார்மீக அடிப்படையில இவர வந்து அமைச்சர் பதவி நீக்கணும்னா அவங்க மேலும் ட்ரையல் நடந்துட்டு தான் இருக்கு, அவங்க செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லையா? அரெஸ்ட் அப்படின்ற போதுதான் நம்ம வந்து அந்த ரெசிக்னேஷனை கேட்கிறோம். கேஸ் இருக்கு, பெண்டன்சி இருக்கு அப்படின்றதுனால நம்ம வந்து அவங்களோட அரெஸ்ட கேட்கல.
அவங்க அரஸ்ட் சாரி அவங்களோட ரெசிக்னேஷனை கேட்குறேன். அவங்க அரஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக நான் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், நான் வழக்கறிஞராக இருக்கேன், நான் என்னால் என் கிளைண்ட்ஸ்க்கான வேலையை பண்ண முடியலன்னா நான் என் ப்ரீஃபை திரும்பி கொடுத்தணும், அவங்க வேறு யார்ட்டையாவது போய் பார்க்கணும், நான் அவங்க காசில் வந்து நான் வாழக்கூடாது. அப்போ மந்திரி அப்படின்றவர் மக்களோட வரிப்பணத்தில் வாழ்கிறாரு அப்படின்னா அவர் அந்த வரிப்பணத்திலிருந்து அவருக்கு சம்பளம் வரும்போது 1.5 லட்சம் ரூபாய் அவருக்கு சம்பளம் வருது, 75,000 ரூபாய்க்கு மேலே அவருக்கு வந்து அடிஷ்னல் சப்சிடிஸ் வருது. எந்த வேலையுமே பண்ணாமல் நான் ஜெயிலில் இருப்பேன், நான் என்ன காரணமும் உடல்நிலை சரியில்லை, வேற எந்த காரணமா இருந்தாலும் மக்களோட வரிப்பணத்தில் அந்த மாதிரி வாழ்க்கை இருக்கலாமா அப்படின்றத கேள்வி வருது. சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட. செந்தில் பாலாஜி கேஸ், இப்போ மிச்ச கேஸ்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரையல் அப்படின்னு விஷயத்துக்கு வரும்போது ரெய்டு நடக்குது, என்கொயரி நடக்குது, இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த இடி விசாரணை வலயத்துக்குள் அதில் மிச்சத்தை காட்டும்போது இதில் மட்டும் ஒரு பயங்கரமான ஒரு வேகம் காட்டப்படுகிறது. டைம் லைனில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வரோம், முடிக்கிறோம், அந்த கேஸ் ஆர்கியூ பண்ணுறோம், சீக்கிரம் எடுத்துகிட்டு போனோம், நாங்கள் இதுவே லேட்டு இவரை நாங்கள் வந்து கஸ்டடிக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்றது இடி விஷயங்களே இருக்குது. ஸோ அப்போ செந்தில் பாலாஜி என்பவர் தனித்து டார்கெட் செய்யப்படுகிறாரா? சார், 2013 தாக்கல் பண்ணப்பட்ட எஃப்ஐஆர், 2020 தாக்கல் பண்ணப்பட்ட இசிஐஆர். ஸோ 2023 தான் அவரோட அரஸ்ட்டு. இதுவே ஸ்லோ, இதோட வேகமாக பண்ணணும் அப்படின்றதான் எல்லா காமன் மேனோட முனைப்பும் தேவையும் சட்டத்தோட தேவையுமே, அதோட வேகமாக நடக்கணும் அப்படின்றது. இதே வந்து வேகமாக நடக்குது, இதோட ஸ்லோவாக நடக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் மக்கள்கிட்ட போய் சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற தலைவர்கள், மக்களோட ரெப்ரஸன்டேட்டிவாக எலக்ட்ரல் பாடியில் பார்ட்டிசிபேட் பண்ணுற தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு மக்கள் நினச்சிக்கணும். ராமசாமி கிட்ட தான் கேட்கணும்னு. எல்லாத்துலேயுமே ஒரு அரசியல் இருக்குது, அதுவும் நம்ம அந்த டைமிங் ஆஃப் த அரஸ்ட், டைமிங் ஆஃப் த என்கொயரி இதெல்லாம் பார்க்கும்போது 8 மாதம் 9 மாதங்க, அப்போது 9 வருஷம் ஆச்சு. இந்த கேஸ் கிட்டத்தட்ட 2013, அதுலேருந்தே கால்ஸ் இருக்குன்னும் போது கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி 2020 தான் ஃபைல் ஆகுது, 23 வருதுன்னா கூட திருப்பி பார்க்குற ஒரு லேமன் என்ன சொல்லுவான்னா, தேர்தலுக்கு 8 மாதம் முடிவு, குறிப்பாக செந்தில் பாலாஜி நம்ம த வே பொன்முடி வாஸ் ஹேண்டில்டும் இவரும் ஹேண்டில் பண்ண விதங்களையும் வித்தியாசம் பார்க்குறோம். அப்படியே திரும்பி பார்த்தா அவங்க மேலே இன்னும் கைது பண்ணல அப்படின்னா அவங்க மேலே கேஸ் இருக்குன்னு நம்ம கொடுத்துருக்குற போர்ட்ஃபோலியோஸ், கொடுத்துருக்குற போஸ்ட், கூட வந்திருக்கிற எம்எல்ஏன்னு நிறைய அதில் குவஸ்டின் சிப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாத்துலேயுமே ஒரு அரசியல் தாங்க இருக்குன்றதா லெனின் சார் தான். என்னென்னா இது வந்து லெனின் அண்ணனோட சாமர்த்தியம், திமுக வந்து என்னென்னா மக்கள்கிட்ட வந்து திருச்சி கொண்டு போய் காமிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு ஏன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம 2013 2020 வரைக்கும் பார்த்தோம்னா அவர் கண்டினியூஸாக ஸ்டே வாங்கி வச்சிடறாரு ப்ரொசீடிங்ஸில். 2020 திரும்பி 22 வரைக்கும் ஸ்டே இருக்குது. 23 ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டே விலகி அதுக்கப்புறம் என்கொயரி கண்டக்ட் ஆகுது. அதனால் ஸ்டே இருக்கும் போது அதில் வந்து இடி போய் அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னா இடி அப்புறம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகிடும், இடி வந்து அவர்கள் வரம்புக்கு மீறி அவர்கள் செய்து செயலாயிடும். அதனால் நம்ம அதை வந்து அவர்கள் வந்து தாமதம் செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது போய் ஒன்று. ரெண்டாவது, பொன்முடி அவர்களுக்கும் இதுலேயும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பொன்முடி அவர்கள் இதில் அவர்கள் பையன் வந்து இன்வெஸ்டிகேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வரைக்கும், இன்றைக்கி இந்த போலீஸ் கஸ்டடி ஆர்டர் ஆகிற வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் முன்னாடி போய் அப்பியர் ஆனதே கிடையாது. அவர் எந்த வாக்குமூலமும் கொடுக்கல, எந்த என்கொயரியிலும் அவர் பார்ட்டிசிபேட் மட்டும் விட்டுருக்கு. இல்லை, ஹெல்த் எல்லாம் இல்லை, ஹெல்த் வந்து இப்போங்க நம்ம 2020 இன்னைக்கு வரைக்கும் எடுத்தோம்னா அவருக்கு ஹெல்த்ன்றது கேள்வி மாசம் இல்ல. ஒரே ஒரு நிமிஷம், இல்ல ஒரு இது மட்டும் அடிச்சிருக்காங்க, 5 முறையும் அவர் சார்பு போய் ஒரு முறை வைக்கிறதுக்கு வரைக்கும் அப்ஸ்டாண்டிங், அவர் தம்பி கேள்வி அவரோட அவருடைய ஆடிட்டர் அப்ஸ்டாண்டிங்ன்றதுக்காக அவங்க தேடுது. இது என்ன சர்ச் நடந்துட்டு தான் இருக்குது. அது இல்லாமல் சர்ச்சில் அசிஸ்ட் பண்ண வேண்டியது தமிழ்நாடு போலீஸ். இப்போ திரும்பி சொல்கிறது, ஏன் இவர் மந்திரியாக இருக்கக்கூடாதுன்றதுக்கு இன்னொரு காரணமும், இப்போது இந்த அளவுக்கு வந்து முதலமைச்சர் சப்போர்ட் பண்ணுறாரு, ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து மந்திரியாக இருக்காரு அப்படின்னா மந்திரியாக இருக்காரு இன்வெஸ்டிகேஷன் இம்பீட் ஆகும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. திமுகவில் அன்னைக்கு வந்து அவர்களோட பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் எதுக்கு வந்து கேஸை மாற்றணும் இன்னொரு மாநிலத்துக்குன்னு கேட்டதே, இங்கே இவங்க முதலமைச்சராக இருக்காங்க, இவர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் ஃபேராக நடக்காது அப்படின்னு. இங்கே யாரும் மாற்றணும் கேட்கவே இல்லை. தமிழ்நாடு போலீஸ் மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு, பாஜகவுக்கும் நம்பிக்கை இருக்கு, உச்சநீதிமன்றத்துக்கும் நம்பிக்கை இருக்கு, மக்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆட்சியில இருக்கும் கட்சி அதை இம்பீட் பண்ணுமோ அப்படின்ற ஒரு பயம் தான் இருக்கே தவிர, அதனாலதான் அவர் மந்திரியா இருக்கக்கூடாது, அப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் ஃபேரா நடக்கும், அப்போ அவரை என்கொயர் பண்ண முடியும், அப்போ சர்ச் ப்ராசஸ் வந்து பிரச்சனையா இருக்காது. ஏன்னா இடி வந்து இங்க சர்ச்சுக்கும் என்கொயரிக்கும் அசிஸ்டன்ஸ் கேட்க வேண்டியது முதல் கட்ட நிலையில அவங்க காவல்துறை தான் கேட்க வேண்டியதா இருக்கு. காவல்துறை சப்போர்ட் பண்ணாத பட்சத்தில் அவங்க சென்ட்ரல் போர்சஸ் கேட்க போறாங்க. ஸோ அப்படின்ற போது அந்த சப்போர்ட் தேவை அப்படின்னா, இவர் மந்திரியாக இருக்கும் போது அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி ஃபேராக நடக்கும்? இது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் ஒரு அப்சர்வேஷனே பண்ணுறாங்க, அதாவது 2021 வரைக்கும் அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுல என்கொயரி ஃபேராக நடந்துகிட்டே இருக்குது. என்கொயரி ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என்கொயரி ஃபர்தராக ப்ரொசீட் ஆகணும், அப்படின்ற நேரத்தில் கடைசியில் சார்ஜ் ஷீட்டோட ஃபைனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க என்ன கொடுத்துட்டு எல்லா ஃபைனலும் ஃபேவரபுளாக இருக்குது, எல்லாருமே அவருக்கு எதிராக தான் நடந்திருக்கு அப்படின்னு
என்னாலும் செய்யலாம் பணப்பரிமாற்றம் மோசடி செஞ்சதுக்கு அப்புறமா வந்த அந்த பணம் வந்து பரிமாற்றம் பொறுத்து மட்டும்தான் இடிக்கான கேஸ். அதனால இடி அதை வந்து தனியா டீல் பண்ணுவாங்க. இந்த டிவிஎஸ்ஏ இன்னும் வந்து இந்த கேஸ் ஆஃப் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாம இருக்காங்க அப்படின்றதான் இன்னும் பிரச்சனையா இருக்கு. தெரியல, இன்னும் ஒரு கேள்விங்க, அஜித் பவர் இதுக்கு முன்னாடி ஃபட்னாவிஸ் ஆதரிச்சு வெளில போனாரு, அவர் மீது இருந்த 13 வழக்கு உடனடியாக கைவிடப்பட்டது. ஊழல் அப்படின்றத நம்ம நாட்டுல இருக்க பெரிய பிரச்சனை. அண்ணனே ஒத்துக்கிட்டாங்க ஊழல் இருக்கு, ஆனா அந்த ஊழலை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு. இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்கறது அந்த ஊழலை சுத்தம் பண்றதுக்கு தான். ஊழல் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு யாரு பொறுப்புல இருந்தாலும் அவன் ஊழலை அகற்றுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை பண்ணணும். அதை எதிர்க்கிற எல்லா கட்சியும் மக்கள் வந்து தேர்தல்ன்ற வர நேரத்தில் அவர்களுக்கு தக்க பதிலை சொல்லணும் அப்படின்றதான் இன்னைக்கு முக்கியமாக பார்க்கணும். இந்த கேஸை பொறுத்த மட்டும் உங்களுடைய ஃபைனல் அப்சர்வேஷன் எப்படி போகும்? இந்த 5 நாள் 10 மா இன்னும் எக்ஸ்டென்ஷன்ஸ் கேட்க போகிறாங்களா? மொத்தமாக 15 நாளுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனால் அது ஆகஸ்ட் 12 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு இந்த 4 நாள் எப்படி இன்வெஸ்டிகேஷன் போகுது அப்படின்றத பொறுத்து அவர்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு. அந்த 4 நாளில் வந்து இதுக்கு மேலே ப்ராக்ரஸ் நம்ம அடைய முடியாது, இல்லை தேவையான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கான அவசியம் இருக்காது. இதோட முக்கியமாக அவங்க பார்க்க வேண்டியது அந்த அசோக் அப்படின்ற சகோதரரும் அதற்கப்புறம் அவரோட பர்சனல் அசிஸ்டண்ட்டையும் பிடிக்க வேண்டியது தான் இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான முனைப்பு இப்போ நம்ம இவ்வளோ சொல்கிறோம், வரல சம்மன் கொடுத்துட்டோம், என்னன்னா அவங்க சர்ச் ஏஜென்சிஸ் வந்து இவங்க கிடையாது, இவங்க வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ அப்படின்ற போது தமிழக காவல்துறை வந்து அதற்கான அசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ணணும். அது வந்து எந்த அளவுக்கு கோஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது.